ஹாய், நான் வெளிநாடுவோ போகிறேன். நான் கம்பெனியில் வேலை செய்ய போகிறேன். நான் பிஸ்னஸ்மேனாக போகிறேன். ஆசிரியரா, அமைச்சரா, எத்தனை எத்தனை இலக்குகள் வாருங்கள், நாம் என்ன இலக்கு வைத்திருக்கலாம் பார்ப்போம். நண்பர் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கங்கள். இது உங்கள் துசியந்தன் சர்ஜன். நமது இலக்கை நாம் யாரும் சரியாக கூறுவதில்லை. தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை கொலசு பாசு பண்ணிடுவோம் என்று படிக்கிறோம். அது இலக்கு. அப்புறம் தரம் அஞ்சு தொடக்கம் பதினொன்று வரை ஓயல் சித்தி அடையாளம் என்று படிக்கிறோம். அக்கு பிறகு அம்மா அப்பா வேறு யார் சொல்லுவதெல்லாம் பற்றி. ஒருத்தர் சயின்ஸ் படி என்று சொல்கிறார், ஒருத்தர் காமர்ஸ் படிங்கள் என்று சொல்கிறார், ஒருத்தர் மேக்ஸ் படிங்கள் என்று சொல்கிறார். இந்த இலக்குடன் பலர் நின்று விடுகின்றோம். இவ்வளவும் தான் வழிகாட்டி விடுகின்றார்கள். அதுக்கு பிறகு உண்மையில் இதையும் தாண்டி பல்கலைக்கழகம் செல்ல ஒரு மாணவன் வழிகாட்டப்படுவது மிக குறைவு. பல்கலைக்கழகம் மூலமே நாம் உயர்கல்வியினை தொடரலாம். அது தவிர தொழில் முறை கல்வி என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். எனவே உயர்கல்வியில் பல்கலைக்கழக கல்வியை பெற்று நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதனை இலக்காக வைத்திருக்க வேண்டும். அதிலும் கலைத்துறை தவிர்ந்த ஏனைய துறைகளையே நாம் அதிகம் இலக்காக நிர்ணயிக்க வேண்டும். நம்மில் அதிகமானோர் கொல்லன் தெருவில் பூசுவிக்கின்றார்கள். டிமாண்ட் ரவின் எடிவில்கேசன் எது என்பதனை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த கேள்வியை நிரம்பல் செய்யும் திறனை வளர்த்து கொள்ளுவோம். குறி பல்கலை செல்ல குறி, கலையில் சென்று கஷ்டப்படாமல் கணிதம் விஞ்ஞானம் படி, எளிதில் லட்டுவாய் தொழில், எதிலும் வெல்லுவாய் முதல். நன்றி, வணக்கம். இது உங்கள் துஷியந்தன் சஜன்.